வஸ்து வந்து புத்தர் மகான் பிறந்த ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் பிறந்து அரண்மனையே துறந்து ஒரு புதிய கொள்கையை இந்த மக்களுக்காக அன்பின் வழிநெறியை காமிச்ச புத்த மகான் இருந்த இடம் இந்த படத்தோட தலைப்பு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகச்சரியான ஒரு திரைப்படமாக அமையணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கின்ற இல்லை நடைபெறுகின்ற பல்வேறு சீரழிவுகளுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு பதிலை சொல்லுது. குற்றமே செய்யாத ஒரு குழந்தை குற்றவாளியாக மாறுறது தான் இந்த திரைப்படத்தோட ஒரு கருவான. எந்த தப்பும் பண்ணாத குழந்தை, ஏதோ ஒரு உறவில் சமூகத்துக்கு பயந்தோ இல்லை தவறான வழியிலோ பிறக்கிற ஒரு குழந்தை, அது பிளாட்ஃபாரத்துலேயோ குப்பைத்தொட்டிலையோ கக்கூசிலையோ வீசப்படும் போது அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அதை பெற்றெடுத்த ரெண்டு பேர் தான் வந்து தவறானவங்கள தவிர அந்த குழந்தை எந்த தவறும் பண்ணல. எந்த தவறு பிறந்ததுலேருந்து எந்த தவறுமே பண்ணாத அந்த குழந்தை சமூகத்தால் அவமானம் கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து சமூகம் தன்னோட அனைத்து தவறுகளுக்கும் அந்த குழந்தைகளை பயன்படுத்திக்கிறான். ஒருத்தன் காமப்பசிக்கு பயன்படுத்துகிறான், ஒருத்தன் கள்ளப்பசிக்கு பயன்படுத்துகிறான், ஒரு போலீஸ்காரன் வந்து எந்த குற்றமும் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றுமே கேட்காம இவங்க வந்து எந்த இதுவுமே இல்லாமல் கொண்டு போய் ஜெயிலில் போடுறான், தெரிஞ்சே அதை ஒத்துக்கிட்டு போகிறாங்க. இது எப்படி இந்த அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு சரியான கண்ணோட்டத்தோட இந்த திரைப்படத்தை வந்து மொத்தமாக எடுத்து கொண்டு சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணாத ஒரு குழந்தை ஒரு அடலசன் ஸ்டேஜில் ஒரு 14-15 வயசில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போனான்னா நிச்சயமாக திரும்பி வரும்போது அவன் குற்றவாளியாக தான் வரும். சிறைச்சாலைங்கிறது வந்து குற்றவாளிகளை திருத்தறதுக்கான திருந்த வாய்ப்பு கொடுக்குற ஒரு இடம் வந்து நம்ம சட்டத்துலேயும் இல்லை நம்ம சமூகத்துலேயும் ஒரு கொண்டு வரதுக்கான நோக்கமாக சொல்லப்படுது. ஆனால் இது போன்ற குழந்தைகள் தவறு பண்ணாத குழந்தைகள் அந்த வயசில் போகும்போது திரும்பி வரும்போது ஏற்கனவே வந்து இந்த படத்தில் பாருங்கள், பிறந்ததுலேருந்து அவமானம் ஒருத்தனுக்கு வந்து வெறியாக மாறுது, அது குற்றவாளியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குது. அப்போது குற்றமே செய்யாத இந்த குழந்தைகள் குற்றவாளிகள் மாற்றப்படுறாங்க. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த சமூகத்துக்கு வந்து என்னென்னா மிகப்பெரிய குற்றவாளிகளை உருவாக்குற ஊற்றுக்கண்ணா இந்த வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை வந்து சரியாக கையில் எடுத்து அதை சரி பண்ணாவே வந்து நாட்டில் நடக்கக்கூடிய 50% குற்றங்களை பொறிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து இது வந்து ஒரு அவங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லை, இந்த சமூகத்தை வந்து சரி பண்ணுறதுக்குண்டான ஒரு முயற்சி. இப்போ வெளியே இது வரைக்கும் யார் பார்த்தாலும் நான் கூட ஒரு இது வரைக்கும் என்னோடய கண்ணாட்டம் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு குழந்தை தனியாக போகும்போது பிளாட்ஃபார்மில் யாராவது மாதிரி ஆளுங்கப்படுத்தும்போது ஒரு பயம் எனக்கு வரும். என் மகள் இல்லை என் மகன் அது மாதிரி போகும்போது ஒரு பாதுகாப்பாக இல்லை தன்மையில் போகிறாங்களேன் பயம் வரும். அப்போ அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்குள்ளே ஒரு சிந்தனையை வந்து உருவாக்கியிருக்கு. பிளாட்ஃபார்மில் இது மாதிரி இருக்கிறவங்க சரியானவங்க இல்லைங்கிற ஒரு சிந்தனையை தான் சமூகம் உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை நீங்கள் மனிதர்களாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து நம்மளோட சிறப்பான மனிதர்கள் உருவாங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்கிறதான் வந்து இந்த படத்தோட சரியான ஒரு கதைக்களம். நாங்கள்லாம் என்னம்மா கழிவை கக்கூசில் போகிறதுக்கு நாங்கள்ன்னா கழிவான்னு கேட்குற அந்த அவலம் தான், அந்த வேதனையோட குரல் தான் அவங்கள வந்து வேற ஒரு தளத்துக்கு வேற ஒரு இதுக்கு கொண்டு செலுத்துது. தயவுசெய்து பொதுமக்களும் அரசாங்கமும் இந்த திரைப்படத்தை ஒரு திரைப்படமா இல்லாமல் இதை வந்து சமூகத்தில் நடக்கிற நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க மேலே நம்ம கருணை செலுத்தணும். கருணை ஒன்று தான் வந்து அவர்களை மனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள கூட நிறைய மனிதாபிமானம் இருக்குது, நிறைய இப்போ அனாதைகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஒரு உறவு, நீ பாட்டி நான் கணவன் நீ மனைவி எனக்கு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவங்களா ஒரு சமூகத்தை உருவாக்கும் போது இந்த சமூகமே அவங்களுக்கு சமூகத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. மிகச்சரியான கேள்வி, இன்னொரு அண்ணன் அம்பேத்கரும் பெரியார் வந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை வருங்கிற போது அந்த வேதனை வந்து இங்கே யாருமே தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாக்க இல்லைங்கிற அந்த மக்களோட குரலாக தான் இந்த திரைப்படம் முடிக்கு. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை அரசாங்கம் மக்கள் ரெண்டு பேருமே வந்து சரியான முறையில் பாராட்டி அதை வந்து அரசாங்கம் இதை மக்களுக்கு கொண்டு செல்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். மக்கள் வந்து இதை பார்த்துட்டு சமூகத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் வாழ்கிற சக மனிதர்கள் கூட நம்மளை மாதிரியான ஒரு மனிதர்கள் தான், அவங்க தவறே பண்ணாத அந்த தண்டனைக்கு ஆளாகியிருக்காங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவங்க மேலே கருணை பார்வை செலுத்தினது தான் அந்த திரைப்படம் சொல்லுது. அந்த திரைப்படத்தை எடுத்த நமது சகோதரர் முரளிக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள்.
இது சிறப்பான திரைப்படம், இது சிறப்பான வெற்றி அடைய எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன்.